கல்யாண வீடு, கல்யாண வீடு, கல்யாண வீடு, கல்யாண வீடு. அக்கா, எங்கடி போன? சூர்யா விட்டு பக்கத்துல ஒரு பூ கட்டுற அம்மா இருக்காங்கல்ல, அவங்கள பார்த்து கொஞ்சம் பூ வாங்கிட்டு வரலான்னு போனேன். கையில பூவை காணும்? அந்த அம்மா இல்ல, அதனால வாங்கல. வெறும் கையோட திரும்பி வந்துட்டியாக்கும். ஐயோ, கையில பூ இல்லங்கிறது உண்மைதான், ஆனா வெறும் கையோட வரல. பூ வாங்க போனவ ஒரு விஷயத்த வாங்கிட்டு வந்திருக்கேன். என்ன விஷயம்? சூர்யாக்கு பார்த்த மாப்பிள மத்தியானம் வந்துட்டு போனா இல்லையா? நாம கூட என்னடா இப்பதான் பேசி முடிச்சுட்டு போனா, அதுக்குள்ள திரும்பி வந்திருக்கா? ஆனா அவனா பிளைட்ட புடிச்சு வந்துடுறான்னு பேசினமே. அவன் எதுக்காக விழுந்தடிச்சு வந்திருக்கான்னு தெரியுமா? சொன்னா தானடி தெரியும். சூர்யாவுக்கும் கோபிக்கும் காதல்னு யாரும் அந்த மாப்பிள்ள கிட்ட பத்த வச்சிருக்காங்க. என்னடி சொல்ற? ஆமாக்கா, அத பத்தி என்ன ஏதுன்னு விசாரிக்கிறதுக்காக தான் மாப்பிள்ள பையன் வந்துட்டு போயிருக்கான். சூர்யாவுக்கும் கோபிக்கும் சம்திங் சம்திங் நடக்குதுன்னு நமக்கு தெரியும், ஆனா அந்த மாப்பிள்ளைக்கு எப்படி தெரியும்? அது தெரியல, ஆனா அத விசாரிக்கிறதுக்காக தான் வந்துட்டு போயிருக்கான். சரிடி, இப்போ ரிசல்ட் என்ன? அவன் அதை நம்பிட்டானா? சூர்யா கல்யாணம் நின்னு போச்சா? ஏமா இப்படி அடுத்தவங்க கல்யாணம் நிக்கணும்னு இப்படி பறக்குற? ஒரு பக்கம் சவிதா கல்யாணம் நிக்கணும்னு ஆசைப்படுற, இன்னொரு பக்கம் சூர்யா கல்யாணம் நிக்கணும்னு ஆசைப்படுற, ஏமா அப்படி? ஏய், நீ எங்கடி வந்த? இத பத்தி எல்லாம் உனக்கு என்னடி தெரியும்? அது சரி, எனக்கு என்ன தெரியும், உனக்குதான் எல்லாம் தெரியும். நீதான் உன் சொந்த பிள்ளையோட கல்யாணத்தையே நிறுத்தணும்னு ஆசைப்பட்டவளாச்சே. இப்படியே பேசிட்டே இருந்தேன் வை, சப்பு நனைஞ்சிருவேன். ஏய் சகுந்தலா, நீ சொல்லுடி, என்னடி ஆச்சு? சூர்யா கல்யாணம் நடக்க போகுதா இல்ல கேன்சலா? அவன் வந்து விசாரிச்சிருக்கான், இவங்க எதையோ சொல்லி சமாளிச்சிருக்காங்க, அவன் இப்போதைக்கு ஓகேன்ட்டு போயிட்டான் போல இருக்கு. இறுதி நிலவரப்படி சூர்யா கல்யாணம் நடந்துரும் போலதான் இருக்கு. இப்ப அது பிரச்சனை இல்ல. வேற எது பிரச்சனை? அதை நிப்பாட்ட முயற்சி பண்ணது யாருங்கிறது தான் பிரச்சனை. யாரு? நீயும் நானுமா தான் இருக்கணும்னு கதிரேசன் நினைக்கிறாரு. நீயும் நானுமா? என்னடி அநியாயமா இருக்கு, நாம என்னடி பண்ணோம்? போன்ல பேசி கல்யாணத்தை கெடுக்க முயற்சி பண்ணது யாரோ பொம்பளையா. பொம்பளை என்னதும் அது நீயும் நானுமா தான் இருக்கணும்னு கதிரேசன் கௌசல்யா எல்லாரும் முடிவு பண்ணிட்டாங்க. என்னடி இது அநியாயமா இருக்கு, ஊர் உலகத்துல பொம்பளைங்கன்னு நீயும் நானும் மட்டும்தான் இருக்குமா? இந்த மாதிரி வேலைகளை செய்யறதுக்குன்னு நாம ரெண்டு ஸ்பெஷலிஸ்ட் இருக்கும் போது நம்மள மீறி இதை ஒத்தி பண்ணிருக்கான்னா அவ யாராடி இருக்கும்? அதான்க்கா எனக்கும் புரியல. ஏங்கா, ஒருவேளை கோபியோட தங்கச்சிங்கள யாராவது ஒருத்தியா இருக்குமோ? அவளுங்க எதுக்கடியே பண்ணணும்? சூர்யா கல்யாணத்தை கெடுக்கறதுனால அவளுங்களுக்கு என்ன லாபம்? கல்யாணத்தை கெடுத்தா சூர்யாவை கோபிக்கு கட்டி வைக்கலாம்ல. அவன் இப்ப தங்கச்சி கல்யாணம் பண்ற வேலையில இருக்கான், அதை முடிச்சுட்டு தானே இவனுக்கு கல்யாணம் ஆகணும். ஆனா அதுக்குள்ள சூர்யா கல்யாணம் ஆகி போயிடுவாள்ல. நடக்கிற கல்யாணத்தை கெடுத்து சூர்யாவை வீட்டுல உட்கார வச்சு அப்புறம் சரியான நேரம் பார்த்து சூர்யாவை கோபிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது, அதான் அவங்களோட பிளானா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓ, இப்படி எல்லாம் பண்ணி சூர்யாவை கோபி கட்டி வைக்கணும்னு அப்படி என்னடி அவசியம்? அக்கா, இந்த சூர்யா இருக்காளே, அவ ஒரு விசுவாசமான வேலைக்காரி, மாங்கு மாங்குனு வேலை பாப்பா. அவள மாதிரி ஒருத்திய அண்ணங்காரனுக்கு கட்டி வச்சு மருமகளாக்கி போட்டா அவள வேலை பார்க்க விட்டுட்டு இவளுங்கெல்லாம் உட்காந்து திங்கலாம்ல, அதுக்காக தான் இருக்கும். அப்படி சொல்றியா? நோக்கம் எல்லாம் ரைட்டு தான், ஆனா அவளுங்க மந்த புத்திக்காரியாச்சே. இந்த மாதிரி குறுக்கு யோசனை எல்லாம் அவளுங்களுக்கு வராதே. ஏன், உன் மருமக ரம்யா இருக்காளே, சரியான குறுக்கு புத்திக்காரி. கோபி தங்கச்சிங்கள பேசி முடிக்கிறதுக்கு வந்திருந்தவ அவ ஒருத்திதான். எனக்கு என்னமோ இதெல்லாம் ரம்யாவோட வேலையா இருக்குமோன்னு தோணுது. அப்படி இல்லைன்னா வீட்டுல இருக்கிற ஆளுங்களே கோபியோட தங்கச்சிங்க, அந்த குந்தானியும் குட்டச்சியும் அவளுங்களா இருக்குமோன்னு தோணுது. இல்லடி, எனக்கு என்னமோ இவளுங்க பண்ணிருக்க மாட்டாங்கன்னு தோணுது. ஏன்னா அவன் கல்யாணமே பண்ணிக்காம சம்பாதிச்சு போடணும் தானே நினைப்பாங்களே தவிர அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கவே மாட்டாங்க. இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு வர்றவ இவளுங்களுக்கு ஒன்னு கொடுக்காம போயிட்டானா? அப்படின்னா வேற யாரா இருக்குங்கிற? ஏன், அது கோபியா இருக்க கூடாதா? என்னக்கா சொல்ற, கோபி ஆம்பளக்கா, போன்ல பேசுனது பத்த வச்சது எல்லாமே பொம்பளை. அது ஒரு பெரிய விஷயமாடி. அதான் டெல்லியில பாட்டு பாடுறவளோட அண்ணன் இருக்கானே நந்தகுமார், அவன் பொம்பளை குரல்ல பாட்டே பாடுவான், போன் பேச மாட்டானா? ஆமாக்கா, அப்படி கூட இருக்கலாம்ல. எனக்கு என்னமோ அப்படிதான் இருக்கும்னு தோணுது. ஏன்னா இந்த கோபி பைய கல்யாணம் ஆகறதுக்கே வழி இல்லாம காஞ்சு போய் கிடக்கான். சூர்யாவை வேற அவனுக்கு பிடிச்சிருக்கு. ரெண்டு பேருக்கு நடுவுல ஒரு சம்திங் சம்திங் வேற இருக்கு. நீயும் உன் புத்தியும் உன்னெல்லாம் திருத்தவே முடியாது. அவ கிடக்குறாக்கா, நீ சொல்லு, கோபி தான் அந்த நந்தகுமார வச்சு பொம்பளை குரல்ல பேச சொல்லி இப்படி ஒரு வேலையை பண்ணிருப்பாங்கறியா? அப்படிதான் நான் நினைக்கிறேன்.
நடக்க போற கல்யாணத்தை கெடுத்து சூர்யாவுக்கும் கோபிக்கும் காதல்னு ஒரு கதையை பரப்பி விட்டா, அதுக்கப்புறம் வீட்டு ஆளுங்களே ஒண்ணு சேர்ந்து அவங்க ரெண்டு பேர் கல்யாணத்தை பண்ணி வச்சிருவாங்க இல்லையா? அதுக்காக பண்ணிருக்கலாங்கிறது என்னோட யூகம். இருக்கலாங்கா, ஏன்னா அவனுக்கெல்லாம் இப்படி கல்யாணம் ஆனாதான் உண்டு. ஏதோ இப்படி அப்படி யூகம் பண்றோமே தவிர யாருன்னு உறுதியா தெரிய மாட்டேங்குதேடி. ரம்யாவா, அனுஷியாவா, சவிதாவா, இல்ல அந்த டெல்லிக்கார நந்துவா, இதுல யாருன்னு தோணுது? எப்படி தெரிஞ்சுக்கிறது? பேசாம கோபி வீட்டுக்கே போய் என்ன எது நூல் விட்டு பாத்துட்டா என்ன? அத்தாண்டி செய்யணும். கோபி வீட்டுக்கு போய் ஆழம் பாத்திர வேண்டிதான். தள்ளி போடாம இப்பவே கிளம்புவோம் வா. சில பேரு பொழுது போறதுக்காக வேற வழி இல்லாம வீடு வீடா போய் பொறணி பேசுவாங்க. சில பேரு அடுத்தவங்க வம்பு நமக்கு எதுக்குன்னு கோயிலுக்கு போவாங்க. எங்க வீட்டாளுங்க ரெண்டாவது வகை. அப்ப நாங்க முத வகைன்னு சொல்றியா? எங்களை பத்தி மட்டும்தான் அத்தை நாங்க சொல்ல முடியும். உங்களை பத்தி நீங்க தானே சொல்லணும். கெட்டிக்கார பொண்ணு, நம்ம மனசு நோகாம எப்படி சாமர்த்தியமா பேசுறா பத்தியா? இதுங்கள போய் அந்த மாதிரி எல்லாம் பேசுறதுன்னு நினைக்கும் போதுதான் எனக்கு பக்குன்னு இருக்கு தெரியுமா? என்ன, எங்களை பத்தி என்ன பேசுறாங்க? ஒன்னும் இல்லம்மா, உங்க அண்ணனுக்கு நல்லது பண்ணணுங்கிறதுக்காக நீங்க ஒரு காரியம் பண்ணிருக்கீங்க. உங்க நோக்கம் என்னமோ நல்ல நோக்கம்தான். நம்மள எல்லாம் வாழ வச்ச அண்ணனை நாம வாழ வைக்கணுங்கிற நல்ல எண்ணத்துல பண்ணிருக்கீங்க. ஆனா பாக்குறவங்க கேக்குறவங்க அப்படி நினைக்க மாட்டாங்க இல்லையா? அண்ணனுக்காக பண்ணதா இருந்தாலும் மத்தவங்க தப்பாதானே நினைப்பாங்க. நீங்க என்ன சொல்றீங்கன்னு எங்களுக்கு புரியல. மத்தவங்க தப்பா நினைக்கிற அளவுக்கு எங்க அண்ணனுக்காக அப்படி நாங்க என்ன காரியம் பண்ணிட்டோம்? பாத்தியா, பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்கிற பாத்தியா? இங்க பாருங்க, நடிக்க வேண்டிய அவசியம் எல்லாம் எங்களுக்கு கிடையாது. எதுவா இருந்தாலும் மனசுல பட்டத பட்டுல பேசுற ஆளுங்க நாங்க. சுத்தி வளைக்காம நேரடிய விஷயம் என்னன்னு சொல்லுங்க. அது ஒண்ணும் இல்லம்மா, உங்க அண்ணனுக்கு கல்யாணம் ஆகணும்னு ஆசைப்படுறது உண்மைதானே? ஆமா, ஆசைப்படதானே செய்வோம். அதுல என்ன தப்பு இருக்கு? தப்பே இல்ல. அதுக்காக நீங்க முயற்சி பண்ணது உண்மைதானே? முயற்சி பண்ணோம் தான் நினைக்கிறோம். ஆனா சவிதா கல்யாணத்துக்கு அப்புறம் தான் என்னோட கல்யாணத்தை பத்தியே யோசிக்க முடியும்னு எங்க அண்ணன் சொல்லிடுச்சு. அதனால எங்க அண்ணனுக்கு நாங்க எதுவுமே யோசிக்கவே இல்ல. அதுதான் உண்மை. அப்படினா சூர்யா கல்யாணத்தை ஏமா நீங்க கெடுக்க முயற்சி பண்ணீங்க? சூர்யா கல்யாணத்தை கெடுக்க நாங்க முயற்சி பண்ணமா? என்னங்க சொல்றீங்க? நாங்க எதுக்கு அதை பண்ணணும்? அப்படி ஏதாச்சும் பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்தினாதானே சூர்யாவுக்கும் உங்க அண்ணனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க முடியும். பேசுறது தப்பா எடுத்துக்காதீங்க, சுத்த பைத்தியக்காரத்தனமா இருக்கு. சூர்யாவை எங்க அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நாங்க எப்பதான் நினைச்சோம்? என்னமா அது? அப்படி எந்த நினைப்பும் இல்லனா எதுக்காக சூர்யாவுக்கும் கோபிக்கும் காதல்ல கொளுத்தி போட்டீங்க? என்னங்க என்னென்னமோ சொல்றீங்க, சம்பந்தம் இல்லாம பேசுறீங்க. அதுவும் நாங்க கொளுத்தி போட்டோமா? யார்கிட்ட கொளுத்தி போட்ட? எதுக்கு கொளுத்தி போட்டோம்? அதனால எங்களுக்கு என்ன லாபம்? அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுமா. ஆனா நடந்தது என்னன்னா, ஒரு போனை வச்சுக்கிட்டு இத்தனை வேலையை செஞ்சது யாரோ ஒரு பொம்பளை. அது உங்க அக்கா தங்கச்சிங்கள யாராவது ஒருத்தரா தானே இருக்கணும் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். இங்க பாருங்க, முதல்ல சூர்யாவுக்கும் எங்க அண்ணனுக்கும் காதல்ங்கறதே அபாண்டம். உங்க அண்ணனுக்கும் சூர்யாவுக்கும் லவ் இருக்கிற மேட்டர் ஒருவேளை உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா உங்க அண்ணனுக்கு தெரியும் இல்லையா? ஏன்னா சூர்யாவை லவ் பண்றவனே அவன்தானே. இந்த வேலைய பண்ணது நீங்க இல்லனா அதையே உங்க அண்ணன் கோபியா இருக்க கூடாது? நீங்க சொல்ற மாதிரி எங்க அண்ணன் இந்த வேலையை பண்ணிருந்தா எதுக்காக மனோகரன் அத்தாங்கிட்ட இந்த விஷயத்தை சொல்லி அனுப்பணும்? எங்க அண்ணன் இதை பண்ணலங்கிறதுக்கு அது ஒண்ணு பத்தாதா? அது தான் நல்லவன் காட்டுறதுக்காக அவன் நடத்துற நாடகமா கூட இருக்கலாம் இல்லையா? புள்ளைய கிள்ளி விட்டுட்டு தொட்டி ஆட்டுறதுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி. அந்த மாதிரி இந்த மாதிரி வேலை எல்லாம் எங்க அண்ணனுக்கு தெரியாதுங்க. ஆமா, இதையே எங்க கிட்ட சொல்றதுக்காக வந்தீங்க? ஏன்னா இந்த விஷயத்துல சம்பந்தமே இல்லாம எங்க தல உருளுது. இத நாங்க தான் பண்ணோம்னு கதிரேசன் நினைக்கிறாரு. மகளோட கல்யாணத்தை தடுக்க முயற்சி பண்ற குத்தத்துக்காக எங்களை பழி வாங்கணும்னு துடிக்கிறாரு.
பண்ணாத பாவத்துக்கு நாங்க ஏமா பழி சுமக்கணும்? இந்த விஷயத்துல எங்க தல உருளாம காப்பாத்துறதுக்கு ஆவாது. இத செஞ்சது யாருன்னு தெரிஞ்சுக்காம நாங்க விட மாட்டோம். விஷயம் தெரிஞ்சா சொல்லுங்கம்மா. வரட்டுமா? மணி பாக்கா. தெரியாது. உனக்கு என்ன வேணும் அதை சொல்லிட்டு போ. ஒருவேளை அவன் இங்க வந்தானா நான் சொல்றேன். இல்ல, பணம் கேட்டிருந்தாப்ல இந்த இடத்துல வந்து பார்க்க சொன்னாப்ல, அதனாலதான் வந்து. பணம் எடுத்துட்டு வந்திருக்கியா? ஆமாண்ணு, இதோ. சரி, அப்ப கொடுத்துட்டு போ. சின்ன வந்தா நான் கொடுத்துறேன். இல்லங்க, நேரில் தான் பார்த்து கொடுக்க சொல்லியிருக்காப்ல, அதனால சின்ன கிட்ட தான் கொடுப்பேன். சரி, அப்ப ஒண்ணு பண்ணு, உன் போன் நம்பர் கொடுத்துட்டு போ. சின்ன வந்தா நான் சொல்றேன். சரிங்க, இதுல போட்டு கொடு. சரிண்ணே, நான் வர்றேன். சொல்லு. என்னமோ பணம் கொண்டு வர சொல்லியிருந்தாமே, பையில கொண்டு வந்திருந்தான். கொடுத்துட்டு போனான்னா உன்னை நேர்ல பார்த்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு கொண்டு போயிட்டான். யோ, அறிவு கேட்டு பெருசு. கொள்ளை அடிச்ச பணத்தை எப்படி இருக்குன்னு தெரியாம தடுமாட்டி இருக்கேன். கடைசியில கமிஷன் கொடுக்கறேன், அவனை எடுத்துட்டு வரான்னு சொல்லி அவனை ரெடி பண்ணா என்ன எதுவும் விவரம் தெரியாம கொண்டு வந்த பணத்தை திருப்பி அனுப்பிச்சிட்டியா? மண்டையில ஏதாவது மசாலா இருக்கா அவனுக்கு? இருப்பா, பதறாத. போன் நம்பர் கொடுத்துட்டு போயிருக்கான். போன் பண்ணா உடனே வரேன்னு சொன்னா. நம்பர் பாரு. கரெக்ட், அவன் நம்பர் தான். ஏன் இது? நீ ஒன்று செய், டக்குன்னு அவனுக்கு ஃபோன் பண்ணி இன்னைக்கு சாயங்காலம் 7 மணிக்கு இளங்காடு மாரியம்மன் கோயில்கிட்ட அவனை வர சொல்லு. அங்கே வந்து சின்ன வந்து உன்னை பார்ப்பான். அங்கே பணத்தை கொண்டு வந்து சின்ன கிட்ட கொடுன்னு அவன்கிட்ட சொல்லு. ஏப்பா, இப்போ வர சொன்னான் என்ன? அவன் ஒன்றும் ரொம்ப தூரம் போயிருக்க மாட்டான். யோ பெருசு, சொன்னதை மட்டும் செய். நான் இல்லைன்னு சொன்னேன்ல, அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுவோம். நான் இங்கே இல்லைன்னு அவன் நினச்சிக்கிட்டோம். அதுவும் ஒரு கணக்கில் நல்லது தான். முதல்ல ஃபோனை பண்ணி அவனை பணத்தை எடுத்துகிட்டு வர சொல்லியா. போயா. ஹலோ, யாரு? முரளியா? ஆமா, நீங்க? நான் தான்ப்பா. இப்ப சின்ன தேடி வந்தப்போ பாத்திய. சொல்லுங்கண்ணே. சின்ன எனக்கு இப்ப போன் பண்ணாப்ல. நீ வந்துட்டு போன விஷயத்த நான் சொன்னேன். இன்னைக்கு சாயங்காலம் 7 மணிக்கு இளங்காடு மாரியம்மன் கோயில் பக்கத்துல பணத்தோட வர சொன்னாப்ல. அங்க வச்சு பணத்தை வாங்கிறேன்னு சொல்ல சொன்னாப்ல. சரிங்கண்ணே, ரொம்ப தேங்க்ஸ். மறந்துடாம வந்துருப்பா, பணத்தோட வந்துரு. சரிங்கண்ணே, நான் பாத்துக்கிறேன். வச்சிருங்க.
எந்தடி காப்பி? எனக்கு எதுக்குக்கா போட்டேன்? உனக்கு போடலடி, எனக்கு போட்டேன், அப்படியே உனக்கும் சேர்த்து போட்டேன். இந்தா அம்மா. என்ன என்னமோ சீரியஸா யோசிச்சுட்டு இருக்க. அந்த கலாவும் சகுந்தலாவும் சொன்னது உண்மையா இருக்குமோன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஏண்டி? சூர்யாவ பொண்ணு பார்க்க வந்த அன்னைக்கு அண்ணனுக்கு கதிரேச மாமா கிட்ட இருந்து போன் வந்துச்சு. அண்ணன் கூட ரொம்ப குஷியா கிளம்பிச்சு. போகும்போது அவ்வளவு உற்சாகமா போன அண்ணன் திரும்பி வரும்போது டல்லா வரல. நீ கூட என்ன காரணம்னு அண்ணனை போட்டு தொலைச்சு எடுத்தல. ஆமா, ஆனா சூர்யா கல்யாண மேட்டர் தான் அண்ணன் டல்லா வந்தது காரணங்கிறியா? அதுவா இருக்கலாமோன்னு சந்தேகப்படுறேன். எப்படி? போகும்போது அண்ணனுக்கு சூர்யாவுக்கு பொண்ணு பார்க்க போற விஷயம் தெரியாது. சூர்யா வீட்டுக்கு போறோங்கிற குஷியில அண்ணன் சந்தோஷமா போச்சு. அங்க போனதுக்கு அப்புறம் அண்ணனுக்கு பொண்ணு பாக்குற விஷயம் தெரிஞ்சு போச்சு. அண்ணனோட சந்தோஷம் எல்லாம் வடிஞ்சு அண்ணன் டல் ஆயிடுச்சு. அப்படி இருக்குங்கறியா? ஏன் அப்படி இருக்க கூடாதுன்னு கேக்குறேன். இருக்கலாம், நாங்க அங்க போனப்பவே அண்ணன் டல்லா தான் இருந்துச்சு. அண்ணன் டெல்லிக்கு கிளம்பினதுக்கு அப்புறம் சூர்யா இங்க வந்தாலே அப்ப கூட நான் கவனிச்சேன். சூர்யா நம்ம எல்லாரையும் விட்டுட்டு வேற யாரையோ தேடுற மாதிரி இங்கேயும் அங்கேயும் பார்த்தா. ஒருவேளை அவ ஏன் அண்ணனை தேடி இருக்க கூடாது? என்னடி என்னென்னமோ சொல்ற. நானா சொல்லலக்கா, நான் பார்த்ததுதான் சொல்றேன். காரணம் இதான்னு தெரியல, ஆனா ஒருவேளை இதுவா இருக்கலாம்னு நான் கெஸ் பண்றேன். நீ என்ன சொல்ற? நீ சொல்றதெல்லாம் சரியாதான் இருக்கு, ஆனா அதை ஏத்துக்கதான் மனசு தயங்குது. இன்னொரு விஷயமும் சொல்றேன்க்கா. சூர்யா இங்க வந்திருக்கும் போது அண்ணன் நமக்கு போன் பண்ணுச்சு. அப்போ அண்ணன் சந்தோஷமா இருந்ததுக்கும் டல்லா இருந்ததுக்கும் காரணம் கேட்டப்ப அண்ணன் பொய் சொல்லி ஏமாத்துனதை பத்தி நீ கேட்ட. அதுக்கு அண்ணன் என்ன சொல்லுச்சு? சில விஷயங்கள் என் நெஞ்சோட இருக்கட்டும்னு நான் நினைக்கிறேன்னு சொல்லுச்சா இல்லையா? ஆமா. அந்த விஷயம் ஏன் சூர்யா அண்ணன் லவ்வா இருக்க கூடாது? சரிடி, நீ சொல்ற மாதிரி இருந்தா சூர்யா எதுக்கு இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கணும்? அவ எது சொன்னாலும் கேக்குற மண்ண நிலைமையில அவங்க அப்பா இருக்காரு. நான் கோபியை தான் லவ் பண்றேன், அவரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு ஓபனா சொல்லிருக்கலாமே, ஏன் சொல்லல? அக்கா, நம்ம சமூகத்துல ஒரு ஆம்பளை சொல்ற மாதிரி ஒரு பொண்ணு எல்லாத்தையும் வாய் திறந்து சொல்ல முடியாதுக்கா. அவ்வளவு சுதந்திரமாவ வச்சிருக்கீங்க, இவ்வளவு ஏன்? நான் ஒரு நியாயமான விஷயத்துக்காக பிச்சமணி கூட சண்டை போட்டேன். அதுக்கே நீங்க எல்லாரும் சேர்ந்து இதெல்லாம் பேசுறதுக்கு நீ யாரு? வாயை மூடிக்கிட்டு அடக்க ஒடுக்கமா இருன்னு என்ன அடக்கலையா? லோக்கல் மேட்ருக்கே இப்படின்னா லவ் மேட்டருக்குலாம் எப்படி இருக்கும்? சரி, அவதான் பொண்ணு சொல்ல முடியல, தயக்கம் சொல்லல, அண்ணையே சொல்லல. எப்படி சொல்லும்? அதான் தங்கச்சிங்களுக்காக காவடி தூக்குற ஆளாச்சே. தங்கச்சிக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, அதுக்குள்ள நம்மளோட லவ் பத்தி பேசறதான்னு வாயை மூடிட்டு போயிருக்கோம். என்னக்கா ஒண்ணுமே பேச மாட்டேங்கிற? குழப்பமா இருக்குடி. கலா சகுந்தலா சொன்னதையும் நீ கனெக்ட் பண்ணதையும் பார்த்தா அண்ணன் சூர்யாவை லவ் பண்ணிருக்கும் போலதான் தோணுது. அதே சமயம் அண்ணா அப்படிலாம் பண்ணுமான்னு டவுட்டவும் இருக்குடி. ஒண்ணுமே புரியல. ஏங்கா, ஒருவேளை அண்ணா சூர்யாவை லவ் பண்றது உண்மைதானா? அந்த லவ்வுக்கு நம்ம உதவி செய்ய வேணாமா? இது உண்மைன்னு தெரியணும். அண்ணனும் இதுக்கு ஒத்துக்குச்சுன்னா நாம உதவி செய்யலாம். ஒருவேளை இது உண்மையா இல்லாம இருந்து நாம உதவி செய்யறோம்னு சொல்லி சூர்யா கிட்டயோ இல்ல வேற யார்கிட்டயோ பேசணும்னு வச்சுக்கோ. ஏன், அவ்வளவுதான் நிலைமை நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பெரிய பிரச்சனை ஆயிடும். இப்ப என்னதான்க்கா பண்றது? இதுக்கெல்லாம் ஒரே தீர்வு, அண்ணன் போன் பண்ணணும். அது வாயாலேயே இந்த லவ்வை ஒத்துக்கணும். இல்லனா நாம இத பத்தி எல்லாம் யோசிக்காம அமைதியா காபி குடிக்கணும். ஹாய் நீரஜா. ஹாய் ரோஜா. என்னடி ஆள் அட்டகாசமா கல்ச்சுரல் சரியில வந்திருக்க? முக்கியமா உன்னோட இன்னொரு ஆள் பரத். வந்ததுல இருந்து
நாஸ்டி ஃபெலோ, இவன் கூட நான் பழகுனது தப்பு. சரி வா, அங்க போய் உட்காரலாம். ஏய், நோ நோ நோ, அந்த பக்கம் வேண்டாம், இங்கேயே உட்காரலாம் வா. டேய், ஓரா போகுதா, மட்டையா ஏற போற? டேய் விடுறா. பரத், ரோஜா வந்திருக்காடா? ஹாய் ரோஜா. ஹலோ. இந்த ட்ரெஸ்ஸுக்கும் அதுக்கும் சூப்பரா இருக்கீங்க. தேங்க்ஸ். இனிரஜா, அதுக்கப்புறம் என்னாச்சு தெரியுமா? ரோஜா, ஒரு நிமிஷம் வாங்களேன். வாங்க ரோஜா, பிளீஸ். ரோஜா, இதை நான் சொல்லி ஆகணும். ரோஜா, I love you ரோஜா, I love you so much. ஏன் என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க? டட்டி இடியட், என்ன தைரியம் தான் இப்படி பண்ணுவேன்? உனக்கெல்லாம் அறிவு கிடையாது, நாகரிகம்னா என்னன்னு தெரியாதா? ஒரு பொண்ணு உன்கிட்ட பேசினா உடனே அது லவ் ஆயிடுமா? பெர்மிஷன் இல்லாம என் கைப்பிடிச்சு கிஸ் பண்ற, கையை அடுப்புல வச்சு எரிச்சா கூட இந்த அசிங்க போகாது கருமம். இன்னும் ஒரு நிமிஷம் என் கண்ணு நல்ல நின்னு உனக்கு என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. மரியாதையா போயிடு, போடா. டேய் மச்சி, இவன் பைக்கை நீ எடுத்துட்டு வந்துரு, நான் இவனை ரூம்ல டிராப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உன்ன டிராப் பண்றேன். சரி. என்னடி ரோஜா, டோட்டல் முடியும் அப்செட் பண்ணிட்டான். இருந்தாலும் நீ இவ்ளோ சீரியஸா ரியாக்ட் பண்ணிக்க வேணாம் தோணுது. இன்னும் ஜாஸ்தியா பண்ணிருக்கணும், சிறப்பு கட்டி அடிச்சிருக்கணும். இதோட விட்டேன்னு சந்தோஷப்படு. ஹாய் ஃபோக்ஸ், எப்படி இருக்கீங்க? ஹாய். ஹாய் சார். ஹாய். ஹாய், வெல்கம் டு மை பார்ட்டி. ஹலோ சார். ஹாய் ரோஜா, வந்துட்டீங்களா? எங்க நீங்க வராம போயிடுவீங்களு பார்த்தேன். நீங்க கூப்பிட்டு நான் வராம இருப்பேனா சார்? பிரஷர் இஸ் மைண்ட் ரோஜா. ஒரு வகையில பார்க்க போனா இந்த பார்ட்டியே உங்களுக்காக தான் அரேஞ்ச் பண்ணிருக்கேன். அப்படியா சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். எதுக்குன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? சொல்றேன். நல்ல விஷயம் தானே சார்? ஆஃப் கோர்ஸ், ஆஃப் கோர்ஸ், ரொம்ப நல்ல விஷயம். ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் கம். திடீர்னு எதுக்காக இந்த பார்ட்டி அப்படின்னு நீங்க எல்லாரும் நினைச்சிருப்பீங்க. அந்த மகிழ்ச்சியான விஷயத்த நான் இப்ப சொல்ல போறேன். அது என்னன்னா, ஐ அம் கோயிங் டு கெட் மேரிட். ஆமா, பொண்ணு யாரு சார்? பொண்ணு தூங்கி நிக்கிறாங்களே ரோஜா. அவங்களோட அக்கா தான், பேரு சூர்யா.